Hi friends, welcome back to Tamil Amazing Facts. 14th July 2023 அன்னைக்கு 2:35 p.m்க்கு இஸ்ரோ அவங்க சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து சந்திரயான் 3-ஐ லான்ச் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை அவங்களோட மெயின் கோல் என்ன தெரியுமா? சாஃப்ட் லேண்டிங் தான். ஏன்னா இந்த தப்புனால தான் சந்திரயான் 2 மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த வாட்டி கொஞ்சம் கண்ட்ரோலா லேண்டருக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து பொறுமையா லேண்ட் பண்ணணும். ஒருவேளை இது சக்சஸ்ஃபுல்லா சவுத் போல்ல லேண்ட் ஆயிடுச்சுன்னா இது மூலமா கிடைக்கிற டேட்டாவை வச்சு ஏர்த் எப்படி உருவாச்சுன்னு மறக்காம Plus 5 seconds. Lift off normal. Here we have a majestic lift off of LTM-3 M4 rocket carrying India's prestigious Chandrayaan 3 spacecraft. P2 tracking. Prajwalan aur safaltapurn utthapan LTM-3 M4 rocket ka. यह भीमकाय रॉकेट आसमान को चीरते हुए अपनी भयानक दहाड़ से चारों ओर कंपन उत्पन्न कर रहा है, इसे हम यहाँ महसूस कर सकते हैं और यही दहाड़ है जो वैज्ञानिकों को रोमांचित करती है। LVM-3 के उत्थापन के साथ ही हमारे अंतरिक्षयान चंद्रयान 3 की चंद्रमा की यात्रा प्रारंभ हो चुकी है। As the rocket is soaring through the clear skies, every second moving closer to the accomplishment of the most important milestone in its mission to Moon. Every Indian witnessing the launch live is content with the feeling of watching history in the making. 14th July 2023 மதியானம் 2:35 p.m்க்கு LV M3 M4 ஸ்டார்ட்டிங்ல அதோட ஸ்பீட் 1627 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர்ல இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடா விண்ணை நோக்கி பக்காவா பாய ஆரம்பிச்சிருச்சு. அத இஸ்ரோ அவங்க சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, லான்ச்ச பார்க்க பல பேர் போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதோட ரெண்டு பூஸ்டர் ராக்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 108 seconds அதோட லிக்விட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அதோட ஸ்பீட் 6437 கிலோமீட்டர் பெர் அவர்ல இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே 130 seconds பூஸ்டர் ராக்கெட் மெயின் ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அத சாஃப்ட்வேர் ஹெல்ப்பால கடல்ல விழ வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 196 seconds மேல இருந்த ஷீல்டும் பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த டைம்ல ராக்கெட் கிட்டத்தட்ட 114.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 307 seconds ராக்கெட்ல இருந்த லிக்விட் இன்ஜினும் செப்பரேட் ஆயிடுச்சு. இது செப்பரேட் ஆன உடனே கயோஜெனிக் இன்ஜினும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது 36,968 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல டிராவல் பண்ண கடைசியா லான்ச் ஆகி 16 நிமிஷத்துக்கு அப்புறம் சந்திரயான் 3 விண்வெளிக்கு போயிடுச்சு. இப்போ இது நம்ம உலகத்தை சுத்தி, அதுக்கப்புறம் நிலாவை சுத்தி, ஃபைனலா நிலால லேண்ட் ஆகும். ஆனா இந்த லேண்டிங்ல தான் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 77 கவர்மெண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருக்கு. அதுல வெறும் 11 countries தான் மூன் மிஷனை பண்ணியிருக்காங்க. அதுலயும் அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா மட்டும்தான் லூனார் சர்ஃபேஸ்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. நாம ஏற்கனவே சந்திரயான் 2-வை லேண்ட் பண்ண முடியாம ஃபெயில் ஆகிட்டோம். அதுக்கு காரணம் சவுத் போல்ல ஏகப்பட்ட கிரேட்டர்ஸ், வேலிஸ் அண்ட் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால கரெக்டான லேண்டிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அக்யூரேட்டா அங்க கண்ட்ரோல் பண்ணி லேண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்ல, சவுத் போல டெம்பரேச்சர் டிராஸ்டிக்கலாவே பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா மூன் ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட 28 நாள் எடுத்துக்கும். அதுல கிட்டத்தட்ட 2 வாரம் சன்னை ஃபேஸ் பண்ணி இருக்கும். அப்போ அந்த சைடோட ஹீட் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டெம்பரேச்சர் -230 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஆனா சவுத் போல் இந்த ரெண்டுத்துக்கும் ஜங்ஷன்ல இருக்கு. அதனால சடனா சவுத் போல லேண்ட் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸால தெர்மல் ஷாக் ஜெனரேட் ஆகும். ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா இந்த கிளாஸ் மாதிரி லேண்டரும் சுக்குநூறா போயிடும். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி சவுத் போல லேண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப கூட கம்யூனிகேஷன் கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிலாவோட சவுத் போல் சைட்ல 24/7 எப்பவுமே இருட்டா தான் இருக்கும். ஒருவேளை சூரிய ஒளி பட்டாலும் அது சன்ரைஸ் அப்போ மட்டும்தான் இருக்கும். அதனால அங்க இருக்கிற பல வேலி அண்ட் மவுண்டன்ஸ் இதுவரைக்கும் சூரிய
ஒளிய பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது லேண்டரோட சோனார் பேனல் எப்படி ஒர்க் ஆகும்? இந்த மாதிரி பல ரீசன்ஸால லேண்டிங் கரெக்டா பண்ண முடியாம ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் சந்திரயான் 3 டாக்கிள் பண்றதுக்கு இஸ்ரோ யூனிக் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வாட்டி சாஃப்ட் லேண்டிங் கண்டிப்பா ஆகிடும். ஏன்னா சந்திரயான் 3யோட லேண்டிங்காக கரெக்டான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல கிரேட்டர்ஸ் இல்ல, மவுண்டன்ஸ் இல்ல, அன்இவன் சர்ஃபேஸ் இல்ல, அவ்வளோ ஏன் அன்இவன் டெம்பரேச்சர் கூட இல்ல. அது மட்டும் இல்ல, லான்ச்சுக்கு அப்புறம் சந்திரயான் 3 ஏர்த் 5 தடவை சுத்திட்டு அப்புறம் ஆப்டிமல் ஸ்பீட்ல ஸ்லிங் ஷாட் மாதிரி நிலா கிட்ட போயிடும். இதால இதோட இனிஷியல் டைம்ல ஃபியூவல் மிச்சமாகும். இந்த ஃபியூவல லேண்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா லேண்டிங்காக கூட இஸ்ரோ ஒரு யூனிக் பிளான் வச்சிருக்காங்க. அதாவது எப்பவும் இறக்குற மாதிரி இந்த வாட்டி லேண்டரை உடனே இறக்க போறது இல்ல. ஏன்னா ஒருவேளை அந்த இடத்துல டஸ்ட் இருந்தா லேண்டிங் அப்போ டஸ்ட் பறந்து சென்சார்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ லேண்டிங் அப்போ அதோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கும். அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் அகைன் லேண்டிங் சைட்டை ப்ராப்பரா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது லேண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த வாட்டி கம்யூனிகேஷனை ரோவர் கூட பண்ண போறது இல்ல, லேண்டர் கூட பண்ண போறாங்க. அதனால லேண்டரை வெயில் அணிக்க வச்சுட்டு ரோவர் மூலமா சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரயான் 3யோட ஆர்கிடெக்சரை பார்க்கலாம் வாங்க. சந்திரயான் 3 சந்திரயான் 2 கூட கம்பேர் பண்ண பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. ரெண்டுத்திலயும் ப்ரொபோஷன் மாடியூல் அண்ட் லேண்டர் மாடியூல் ரெண்டுமே இருக்கு. என்ன, இதுல 3 ஸ்கேன் பண்றதுக்கு ஆர்பிட்டர் இல்ல. ஏன்னா இந்த வேலையை ஏற்கனவே சந்திரயான் 2 ஆர்பிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து ரோவர் வெளியே வந்துடும். அது லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் மூலமா நிலாவோட சாயில இருக்கிற கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்ல இருந்து வர வேவ்ஸ ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் டிடெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும். அதே மாதிரி அட்மாஸ்பியர் எவ்வளவு தின்னா இருக்கு, எதனால இது இவ்வளவு தின்னா இருக்கு அப்படின்ற மிஸ்டரிய கூட இது டீகோட் பண்ணும். ஏன்னா முதல்ல நிலால அட்மாஸ்பியரே இல்லன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ரீசெண்டா நடந்த ஸ்டடியில தான் நிலாவோட 10 கிலோமீட்டர் ஆட்டிடியூட் வரைக்கும் ரொம்ப தின்னான அயனோஸ்பியர் இல்ல சிம்பிள் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏன் இருக்குன்னு கரெக்ட் ரீசன் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனா சந்திரயான் 3 இருக்கிற ரேம்பா அண்ட் சாஸ்ட் சென்சார் அயனோஸ்பியர்ல இருக்கிற ஹீட் கண்டக்டிவ் ப்ராப்பர்டிஸ பத்தி டேட்டா தரும். அதுவும் எல்லா டேட்டாவையும் இந்தியா டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் ஆண்டனாக்கு மட்டும்தான் அனுப்பும். இதனால நம்ம டேட்டாஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஏன்னா சவுத் போல ஐஸ் ஃபார்ம்ல தண்ணி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தண்ணி நம்ம உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த இடத்துல இருக்கான். அது மட்டும் இல்ல, நிலால கூட எர்த் மாதிரியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேற இருக்கான். சோ இதை எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா உலகம் எப்படி உருவாச்சுன்றத இந்த மிஷன் சக்சஸ் ஆச்சுன்னா நாம கண்டுபிடிச்சிட முடியும். இது எல்லாத்துக்கான ஆன்சரை கூடிய சீக்கிரம் நாம இந்த உலகத்துக்கு சொல்வோம் வித் ஹெல்ப் ஆஃப் சந்திரயான் 3. சோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.